ஹாய் டூரிங் டாக்கீஸ் வியூவர்ஸ், இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சினிமா அப்டேட்ஸ் இருக்கு. நான் ஏஎம் பாலாஜி, வாங்க ஷோக்குள்ள போலாம். நேத்து நம்ம தலைவரோட 72nd பர்த்டே, பட் சத்தியமா முத்துவேல் பாண்டியனை பார்க்கும்போது 27 வயசு பசங்களுக்கு இருக்க வேண்டிய எனர்ஜியை தெரிக்க விட்டாருங்க ஆன் ஸ்கிரீன்ல. அவர் பர்த்டேக்கு இதை விட ஒரு சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த முத்துவேல் பாண்டியன் அரைவ்டு டீசர்னு சொல்கிறதா, ட்ரைலர் சொல்கிறதா, அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதா தெரியல, பட் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் கான்ட்ராஸ்டான பல விஷயங்கள் இருந்தது. எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தலைவருடைய பேர் வர டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்டார் ரஜினி. அது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஃபாஸ்ட்டாக, அப்படியே டெரராக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த டீசர் இல்லை ட்ரைலர் இல்லைன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறதா தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா, தலைவர் ஜெயிலர் படத்தில் ரக்டாவும் இருக்காரு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காமாவும் இருக்காரு, ஸ்ப்ரேவும் அடிக்கிறாரு, அதே நேரத்தில் கத்தியும் எடுக்கிறாரு, காக்கி பேண்ட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்களோட மிக்சராக இருந்தது, உண்மையிலேயே எக்ஸைட்டிங்காக இருந்ததுங்க. நேற்று விஷாலோட லத்தி ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சுங்க. செம்ம ஆக்ஷன் பேக்டான ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்க போகுதுன்றது இந்த ட்ரைலரை பார்க்கும்போது தெரிஞ்சது. விஷால் அவர்கள் கொஞ்சம் மெச்சூரான ரோல் பிளே பண்ணியிருக்க மாதிரி ஆக்சுவலாக இந்த ட்ரைலர் பார்த்தா தெரியுது. அது கூடவே பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் இருக்குது, லவ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. அண்ட் அந்த ட்ரைலரில் வச்சிருந்த ஒரு பஞ்ச் டைலாக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஆர்டர் இல்லை, ஆஃபர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த படம் இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு வரப்போகுது, அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி கிரேட்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஃபிலிமா, ட்ரைலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க, சூப்பரா இருந்துச்சு. 99 மினிட்ஸ் ஆஃப் ஹாரர், நோ இன்டர்மிஷன், வில் யூ பிலீவ் இட்? நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட அடுத்த படமா இருக்க போற கனெக்ட், இட் இஸ் கோயிங் டு பி நோ இன்டர்மிஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்வெலே கிடையாதுங்க, 99 மினிட்ஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹாரர்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த மாதிரி நோ இன்டர்மிஷன் சில முயற்சிகள் எடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸில் அது ஃபாலோ பண்ணுவாங்க, இன்டர்மிஷன் விட மாட்டாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக ஒரு கார்டு ஒன்று போட்டுருவாங்க, இந்த மாதிரி இந்த படத்தில் இன்டர்மிஷன் கிடையாது, உங்களுடைய ஸ்நாக்ஸு நீங்கள் வாங்கிக்கோங்க, 99 மினிட்ஸ் கழித்து தான் விடுவேன்னு சொல்லி இந்த படத்துலையும் ஆக்சுவலாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைலரில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி மாயாவாக இருக்கட்டும், கேம் ஓவராக இருக்கட்டும், ஒரு உண்மையிலேயே நோ பிரேக்கிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அந்த டைரக்டர் நம்மளுக்கு கொடுக்க முயற்சி பண்ணார். இதில் இன்டர்மிஷன் இல்லாமல் ஸ்டார்ட் டு எண்ட் சூப்பராக பண்ணணுன்றதுக்காக இந்த கான்செப்டை ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். தியேட்டரில் எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் இன்டர்மிஷன் விடாமல் இதை போடணும், அதை நம்ம போய் ரசிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைலர் உண்மையிலேயேங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது, ஹாரிஃபையிங்காக இருந்தது. 99 மினிட்ஸ் கண்டினியூஸாக இதை பார்க்க போகிறோன்னு நினைக்கும்போது அப்படியே சில்லிங் மூமெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? ஆர் யூ எ பிக் ஃபேன் ஆஃப் மாயா, கேம் ஓவர், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜிகர்தண்டா மூவி லவ்வர்ஸ்க்கு எல்லாமே நேற்று ஒரு பெரிய ட்ரீட்டாக இருந்தது ஜிகர்தண்டா XXX அனௌன்ஸ்மெண்ட். உண்மையிலே கான்ட்ராஸ்டான காம்பினேஷனாக இருந்தது, ரெண்டு ஆப்போசிட்ஸ். நம்ம ராகவா லாரன்ஸ் சார் ஒரு சைடும், ஒரு சைடு எஸ்ஜே சூர்யா சாரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அண்ட் ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரு விண்டேஜ் லுக்கில் செம்மையாக இருந்தாங்க. அந்த எண்டில் எஸ்ஜே சூர்யா சார் சைடில் இருந்து ஃபுல்லாக அந்த க்ரௌடை ராகவா லாரன்ஸ் சார் சைடு வந்து திருப்பி விடுறதும், இவர் கொடுக்குற ஸ்மைலும் எல்லாம் அசராமல் ராகவா லாரன்ஸ் சார் அங்கே நின்றுட்டு இருந்ததும் உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க. இது எண்ட் ஃபினிஷிங் டச்சாக, ஐசிங் அந்த கேக்காக என்னவா இருந்ததுன்னா நம்மளுடைய ஃபேமஸ் ஜிகர்தண்டாவோட மியூசிக் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஐ எம் ரியலி நாட் ஷுர் வெதர் திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு பி ஜிகர்தண்டா XXX. மைண்ட் ப்ளோவிங், ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ரஹ்மான் சார்? இதுதான் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னது, லவ் மஸ்க், எ சினிமாட்டிக் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் பை ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஏஆர் ரஹ்மான் சார் இசையில் மட்டும் இல்லை டிரெக்ஷன்லையும் முதலேயே புயலாக இறங்கிட்டாருங்க. Virtual reality thriller film La Musk, Los Angeles and Toronto la ipo play aayittu irukku and collect irukku. IMDb la already 8.8 kuduthirukanga. Nammaloide A.R. Rahman sir oda first directorial venture ana La Musk padathukku India and Chennai la eppo varapodu endradha therinjikkaradhukku continuous ah nama show paathikitte irunga, koodi sikra update pannirukom. சுட சுட சினிமான் வந்துட்டதுக்கு அப்புறமா ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. இவங்களை பற்றி தான் எல்லா இடத்துலையும் டாக்கு. பட்
துணிவா வாரிசான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. துணிவா வாரிசான்றதை விட துணிவும் வாரிசும் தாங்க பேசணும். பிகாஸ் இவங்க ரெண்டு பேர் படமும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவ் சீசன்ல வந்திருக்கு. அது நல்லா இருந்ததுனால எல்லாருமே கொண்டாடி இருக்கோம். அதே நேரத்தில் அந்த படங்களை நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் பிக் டைம். இப்போ யூடியூப்ல நம்ம ட்ரெண்ட் பண்ணி விடலையா, கொண்டாடலையா? ஒரு சைடு சில்லா சில்லாவா இருந்தா ஒரு சைடு தீ தளபதி, இவங்க ரெண்டு பேரும் தாங்க இப்போ ட்ரெண்டிங் யூடியூப்ல. ஏகேவோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஏகேவோட படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய தளபதி படத்தை பார்க்க போறதா சொல்றாங்க. அதே மாதிரி தளபதியோட ஆக்சுவலா ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தளபதி படத்தை பார்த்துட்டு ஏகேவோட படத்தை பார்க்க போறதா சொல்றாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே துணிவும் பார்ப்போங்க, வாரிசும் பார்ப்போம், ரெண்டுமே சூப்பராக இருக்க போகுது, பொங்கல் செம்ம பிளாக் பஸ்டரான பொங்கலாக இருக்க போகுது, ரெண்டு படம் வர்றது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சினிமாவை எப்பயுமே நம்ம கொண்டாடி இருக்கோம். அதே மாதிரி துணிவும் வாரிசையும் கண்டிப்பாக நம்ம கொண்டாட தான் போகிறோம். துணிவா வாரிசான்றதை விட துணிவும் வாரிசும் இருந்தால் சூப்பராக இருக்கும். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கெல்லாம் இதை விட ஒரு பெஸ்ட் ட்ரீட்டாக இருந்திருக்கவே முடியாதுங்க. நேற்று அவருடைய மேஷப்பை நம்ம சன் நெட்வொர்க் சன் டிவியில் போட்டாங்க. அவர் எப்படி வில்லனாக ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் எப்படி சைடு ஹீரோவாக வந்தார், தென் ஹீரோ ஆனார், ஸ்டார் ஆனார், சூப்பர் ஸ்டார் ஆனாருன்னு ஒரு செம்மையான டிரான்சேஷனை அப்படியே ஓட்டி காமிச்சாங்க. சூப்பராக இருந்ததுங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இதுதான். ஆக்சுவலாக நம்ம தலைவருக்கு செம்ம ட்ரிபியூட்டான ஒரு பர்த்டே மேஷப் இது. இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு, இல்லை பார்க்க போறீங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ல தலைவரோட மேஷப் எப்படி இருந்துச்சுன்னு. ஆஹா, கண்ணிலே நிற்குதுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம டூரிங் டாக்கீஸ் ஷோவில் சொன்ன சுட சுட சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் ஏஎம் பாலாஜி, உங்கள் எல்லாரையும் இன்னொரு ஷோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பபாய்.